வணக்கம். அரங்கர் டிவில இருந்து நான் உங்கள் திவ்யா. இன்னைக்கு மாசி மாத பௌர்ணமி விழா நடந்துட்டு இருக்கு. ஐயாவை பாக்குறதுக்கு நிறைய அன்பர்கள் வந்திருக்காங்க. வந்திருக்கக்கூடிய அன்பர்கள் கிட்டலாம் அவங்க வாழ்க்கையில நடந்த அனுபவத்தெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். இப்ப ஒரு அன்பர் வந்திருக்காங்க, வாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா, உங்க பேருங்க ஐயா? என் பேர் நாகராஜ். நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க ஐயா? தாம்பரம். எத்தனை வருஷமா இங்க வந்துட்டு இருக்கீங்க ஐயா? 7 வருஷமா வந்துட்டு இருக்கேன். உங்களுக்கு எப்படி தெரியுங்க ஐயா ஒங்காரக்குடி? இங்க பாஸ்கரன் சொல்லிட்டு சார் ஒருத்தர் மேடை பக்கத்துல வேலை செய்யறாரு. அவர் மூலியமா நான் இந்த ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். அவர் மூலியமா போய் ஒரு வாட்டி அவர் அனுபவம் சொன்னாரு, அதுக்கோசம் இங்க வந்து பார்த்தேன். எனக்கு பிடிச்சது, அதுக்கோசம் அது வந்து கண்டினியூ பண்ணிட்டே வரேன். ஒரு 2 வருஷமா வந்து வந்துட்டே இருந்தேன். நடுவில் வந்து பாத்தீங்கன்னா என்னோட உடம்பு வந்து கொஞ்சம் சரியில்லாம இருந்தது. தாள வலின்னு சொல்லிட்டு நான் ஹாஸ்பிட்டல்ல எல்லா இடத்துலயும் சுத்தினேன். உங்களுக்கு வந்து இந்த ஃபினான்ஸ்ல ஒர்க் பண்றீங்க, அதனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் டென்ஷன்ஸ் இருக்கும். அதனால ஒன்றும் இல்லை, நீங்க டெஸ்ட் எடுங்க, நல்லா தூங்குங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த வார்த்தையை சொன்ன சரி, இல்லை சார் ஒரு மாதிரியா இருக்கு, இந்த லெஃப்ட் சைடு வந்து ஒரு காது வலி அதிகமா இருக்கு, என்னால முடியல, கொஞ்சம் பாருங்க சார் சொன்னதுக்கு. அது அவங்களும் பார்த்தாங்க, அது உங்க காதலாம் ஒண்ணுமே இல்லை, நல்லா இருக்கு உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டல் மவுண்டன் அங்க போய் பார்த்துடும். அங்க பார்த்ததுக்கு அவங்க எல்லாம் பார்த்துட்டு காது வந்து ஒண்ணுமே இல்லைங்க, மாத்திரை கொடுக்குற எனக்கு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்கிருந்து திருப்பி வந்து எங்களோட சார் ஒருத்தர் போய் பார்த்து அவர்கிட்ட கேட்டதுக்கு இந்த சின்சன் சொல்லுவாங்க, அங்க போனீங்கன்னா இந்தாத்திரி போயிட்டு ஹாஸ்பிட்டல் அங்க போய் பார்த்துட்டு அவங்க ஒரு 500 ருபீஸ் பே பண்ணி போய் பார்த்ததுக்கு கேன்சர் தலையில கட்டி இருக்கு அப்படின்னு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து நான் ஜீரக்கண்ணுக்கு ஃபோன் பண்ணி பேசினேன், சரி அப்படின்னு சொன்னாரு. சரி, நானும் அடுத்த நாள் எங்க அக்காவுக்கு ஃபோன் பண்ணி ஊர்ல இருந்து அக்கா வர சொன்னேன், வந்தாங்க. அதுக்கு 2 நாள் முன்னாடியே அட்மிட் பண்ணணும் சொன்னாங்க, அர்ஜென்ட்டாக நீங்கள் சேரணும் இல்லைனா நீங்கள் சுற்றி போயிடுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் வந்து முடியல, ஆனால் போய் வாமிட்லாம் எடுத்துட்டேன் ஃபுல்லாக. நாளைக்கு ஆப்ரேஷன், ஆனால் எது பண்ண முடியல, கொஞ்சம் கொஞ்சமாக செத்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஃபோன் பண்ணி ஜீரஜனனுக்கு ஃபோன் பண்ணேன், ஐயா கிட்ட பேசுங்கண்ணா முடியலண்ணா அப்படின்னு சார், நான் பேசுறேன்டா ஒன்றும் ஒன்றும் கவலைப்படாது அப்படின்னு. அப்புறம் போய் ஆப்ரேஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. அடுத்த ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் பண்ணாங்க எனக்கு. திங்கக்கிழமைக்கு தண்ணியில் போட்டு ஐஸ், ஆக்சுவலாக ஐஸ் அதில் போட்டு இது பண்ணி ஃபுல்லாகவே செம்ம ஐஸாக இருந்தது, முடியல அப்படியே எடுத்துட்டு ஃபுல்லாகவே. அப்புறம் எடுத்து ஆப்ரேஷன் பண்ணிட்டு இந்த பக்கமும் இந்த நர்ஸ் போட்டாங்க, இந்த பக்கம் நர்ஸ் இருந்தது எடுத்தாங்க. இந்த பக்கம் கால் கை எல்லாமே எல்லாமே இந்த இது மாதிரி நரம்புல வந்து டியூப் வச்சுட்டு அந்த குளுக்கோஸ் பாட்டில்ஸ் வந்து எல்லா கால் கையிலலாம் இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு 3 நாள் அந்த ஐசியூ வார்டில் இருந்தேன் நான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஓரளவுக்கு பரவாயில்ல, ஐயாவோட ஆசை அப்படியே. அண்ணனும் வரசனா வந்து கொஞ்சம் வாருங்கண்ணா, கொஞ்சம் அப்பா வாங்கினா என்னால் முடியல. அக்கா எங்கள் பேர் ரெண்டு அக்காங்க வந்து பார்த்தாங்க, பெரிய அக்கா லக்ஷ்மி, ரெண்டு அக்கா பேசமா கொஞ்சம் பார்த்து எனக்கு ஒரு தாய் தந்தை மாதிரி இருந்தாங்க. ரெண்டு அங்க வந்து தினமும் வந்து பௌர்ணமி வந்து ஐயோ பாக்குறது பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து பசங்க, சின்ன பசங்க அவங்க வர முடியல என்னால. ஆனாலும் வீட்லயே நான் பூஜை பண்ணிட்டு ஐயோ பார்த்தேன்னு பேசிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். அண்ணகிட்ட பேசுவேன், இல்லைன்னா என்னால முடிஞ்ச வரைக்கும் அன்னதானம் பண்ணிட்டு இருக்கேன். நான் தாம்பரத்துல போய் 4 பேருக்கு 10 பேருக்கு அன்னதானம் பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருக்கேன். இப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்து இங்க வந்து ஐயாவை மறுபடியும் பாத்திருக்கீங்க, நீங்க இப்ப எப்படி இருக்கீங்க? இப்ப நல்லா இருக்காங்க.
ஐயாவோட ஆசை எப்பவுமே அவர் கைப்பட்டாலும் இல்லைனாலும் ஐயாவோட ஆசை வந்து நம்ம மூச்சு காத்து மாதிரி வந்து நம்மளோட ஆசையை கண்டிப்பாக கொடுப்பாரு. அவர் ஐயாவோட அனுபவம் வந்து ரொம்ப அதிகம். நீங்கள் நம்மளோட நம்மள பாவங்கள் வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நாமத்தை சொல்ல 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 நாமத்தை சொல்ல சொல்ல நம்ம பாவங்கள் போவோம். மாதம் வந்து இரண்டு பேருக்கு அன்னதானம் செய்ய சொல்லியிருக்காரு. சொல்லாலும் செயலாலும் நினைவாலும் பாரியாலும் நம்ம பாவம் செய்யக்கூடாது. கனவிலும் நினைவிலும் பிற ஜீவராசிகளுக்கும் நம் பிற ஜீவராசிக்கும் நம் தேடி செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு நீங்க உங்களை மாதிரியே இருப்பாங்கல்ல, இதை பார்த்துட்டு இருக்க மக்களும் வந்து ஐயாவை பார்க்கணும், நீங்க சொல்லுங்க. நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கோம், சில பேர் வந்து கேக்குறாங்க. ஆனா நாங்க சைவம் இங்க புல்லால் சாப்பிடுறோம், சைவம் சொல்றீங்க, கொஞ்சமா கொஞ்சம் இது பண்ணுங்க. நானும் வந்து ஞானத்தையுடைய பூஜை புத்தகங்கள் எல்லாம் வித்து ஐயாவை கிட்ட ஆசைதான் அதிகமாக வாங்கிட்டு இருக்கேன். ஜீரஜனா அதிகமா இது பண்றா, நீ உனக்கு உடம்பு நல்லா சரியாயிடும் எல்லாமே. நீ வந்து ரொம்ப ஞானத்தையோடய பூஜை குத்துகள் செஞ்சுட்டு விற்பனை பண்ணு. நிறைய பேருக்கு தமிழ்நாடுல எங்கெங்க இருக்கோ கொஞ்சம் உன்னால முடிஞ்சது செய், அதுவே உனக்கு புண்ணியம் சேரும். மாதம் ரெண்டு பேருக்கு அன்னதானம் செய் அப்படின்னு சொல்லி ஜீரஜனா பாஸ்கர் அப்பப்போ அந்த கோட்டூர் போவேன். இப்போ போறது இல்லை, பசங்க சின்ன பசங்க தான் வர முடியலன்னா நான் திருப்பி மறு ஜென்மம் எடுத்த மாதிரி இருக்கு. எப்பேற்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் நம்ம எவ்வளவு பாவம் செஞ்சிருந்தாலும் நம்ம மறு ஜென்மத்துக்கு கொண்டு வர முடியும் ஐயா வந்து உணர்த்தி இருக்காங்க. நீங்களும் வந்து ஐயாவை பார்க்கணும்னு அரங்க டிவி சார்பா கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம்.